வாங்க எல்லாரும், டின்னர் சாப்பிடலாம். தீப், ரூபி, கைய மறக்காம கழுவிட்டு வாங்க. சரி அம்மா. என் ஃபேவரட் ஷோ டிவியில வரப்போகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். ஓ அப்படியா, என்னது அது? ஓ தலைவலி இந்த பவர் கட்டோட. ஓஹோ, என் ஃபேவரட் ஷோவை மிஸ் பண்ண போறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாமே பவர் வந்த பிறகு. சரி அம்மா. தீப், ரூபி, ஏ வா விளையாடலாம். பவர் இல்லையே. அது பரவாயில்ல, நல்ல நிலா வெளிச்சம் இருக்கு பாரு. வா அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு போலாம். அம்மா வெளியில போய் விளையாடலாமா? இப்போ வா. வெளியில நல்ல வெளிச்சம் இருக்குமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்காங்கம்மா. ப்ளீஸ் மா. சரி, ரொம்ப தூரம் போகக்கூடாது. பவர் வந்ததும் வீட்டுக்கு வந்துடணும். நான் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சரிம்மா. சரிம்மா. வா போலாம். ரூபி பாரு, தாத்தா வந்திருக்காங்க. ஓ ஆமா. ஹாய் தாத்தா. 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 ஹலோ தாத்தா. ஹலோ குழந்தைங்களா, எப்படி இருக்கீங்க? ஹலோ தாத்தா, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. நீங்க எல்லாம் நிலா வெளிச்சத்துல விளையாடும் போது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஹே, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ்? என்னது? உங்க எல்லாருக்காகவும் ஒரு நியூ ஃப்ரெண்ட் பண்ணிருக்கேனா. நியூ ஃப்ரெண்ட்? ஆமா, ஒரு ரோபோ கிட். வாவ், நிஜமாவா? ஆமா. எங்க அந்த ரோபோ கிட்? உங்களுக்கு பார்க்கணுமா? எக்ஸைட்டட்? எஸ். வாங்க, நியூ ஃப்ரெண்ட வெல்கம் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க. வெல்கம் ரோபோ கிட். நாங்க உன்னை மீட் பண்ண வெயிட் பண்றோம். வாவ், இந்த ரோபோ கிட் நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லும். ஓஹோ அப்படியா? ஆமா. தாத்தா, நான் இந்த ரோபோட பேசலாமா ப்ளீஸ்? ஆ கண்டிப்பா. ஹாய் ரோபோ, நான் தீபு. ஹாய் தீப், நான் பூசி. இது ரூபி, ஏ சிஸ்டர். ஹாய். இது ஏ ஃப்ரெண்ட் அர்ஜு. இது பியார். இது ஜோ. இது பென்சி. இது ஹைரி. இது ஐஷு. ஹாய், நைஸ் டு மீட் யூ ஆல். இன்னைக்கு ஃபுல் மூன் டே. கரண்ட் போனாலும் நிலா வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அமாவாசையா இருந்தா ரொம்ப இருட்டா இருந்திருக்கும் இல்ல? வீட்டுல லைட் இருக்கனால நமக்கு தெரியவே இல்லை இல்ல? சரி பூசி, தயவு செய்து எங்களுக்கு வீட்டுல வெளிச்சம் எப்படி வருதுன்னு சொல்றியா? கண்டிப்பா. இந்த வெளிச்சம் எலக்ட்ரிசிட்டினால வருது. எலக்ட்ரிசிட்டியா? ஆமா. இப்போ நீங்க நிறைய விதமா என்ஜாய் பண்றீங்களே, அது எலக்ட்ரிசிட்டினாலதான். சயின்ஸ்ல இது ஒரு அற்புதமான படைப்பு. உங்களுக்கு நான் விஷுவல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணவா? எஸ். எலக்ட்ரிசிட்டிய கண்டுபிடிச்சது பெஞ்சமின் பிராங்க்லின், 1752. இது கண்டுபிடிக்க அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது நம்ம வாழ்க்கைய மாத்திருச்சு. நிறைய விஷயங்களுக்கு நம்ம இத உபயோகப்படுத்துறோம். எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அற்புதமானது, இதை நம்ம வீணாக்க கூடாது.
இது ரொம்ப ஜாகிரதையா உபயோகிக்கணும். சரி, இப்போ கேள்வி நேரம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? எஸ். சரி, எலக்ட்ரிசிட்டி எங்கிருந்து வருது? ஸ்விட்ச்ல இருந்து. வேற யாராவது? அது காட்ஸ் கிஃப்ட். இல்ல, நான் சொல்றேன் அது எங்கிருந்து வருதுன்னு. அது இயற்கை வளங்கள், தண்ணி, காற்று, கரி, சூரிய ஒளிகள் இருந்து வருது. இன்னொரு கேள்வி கேக்குறேன், நீங்க வீட்ல இருந்து வெளியில போகும்போது என்ன பண்ணணும்? நான் சொல்றேன், வீட்டை பூட்டணும். ஓ, நம்ம வீட்ல லைட்ஸ் ஃபேன்ஸ் ஆஃப் பண்ணணும். நீ ரொம்ப சரியா சொன்ன தீப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தி நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் போசி, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புது விஷயம் கத்துக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சதுனால மகிழ்ச்சி. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, நம்ம மறுபடியும் சந்திப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ மிஸ்டர் போசி, உங்களோட பேசல ரொம்ப சந்தோஷம். ஓ, நேரம் போனதே தெரியல. ஆமா, நாங்க போனும். கரண்ட் வந்ததும் அம்மா வர சொன்னாங்க. ரூபி, வா போகலாம். Thank you. Bye bye. Bye bye. Bye எல்லாருக்கும்.